வணக்கம். க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அக்டோபர் 19, அதுக்குரிய கான்ட்ராக்ட் தான் நம்ம வாட்ச் பண்ணுறோம். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கான்ட்ராக்ட் வந்து கரண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ நியூ கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் ட்ரேடிங்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வந்து இந்த நியூ கான்ட்ராக்ட் வரும்போதெல்லாம் நமக்கு வந்து ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் எல்லோரும் ஜம்ப் ஆயிடுவாங்க. ஸோ வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக போகிற கான்ட்ராக்ட்லாம் ஒரு 2-3 டேஸ்க்கு பெருசாக வால்யூம் இருக்காது. ஸோ அதனால் பொதுவாக ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே நியூ கான்ட்ராக்ட்டில் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலே வந்து நியூ கான்ட்ராக்ட்ஸில் ட்ரேடிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸுடைய வால்யூம் வந்து ஜம்ப் ஆயிரும். நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆஃப்டர் 12 PM ஒரு 12:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா பை கால். ஸோ எப்பயுமே நம்ம 12 PM தான் வந்து வாட்ச் பண்ணுறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். நீங்கள் நம்ம டெய்லி வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். 12 PM முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் கால் கிடச்சிச்சு. அது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு டவுன் சைடில் இறங்குச்சு தான். பட் நமக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கான்ஸ்டண்ட்டாகவும் பண்ணணும், மார்க்கெட்னுடைய வால்யூமும் நல்லா இருக்கணும், மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கணும். இது நமக்கு ஒரு 12 மணிக்கு அப்புறம் தான் வந்து கிடைக்கிது. சொல்ல போனால் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்லேருந்து தான் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ட்ரேடிங் வந்து பண்ண முடியுது, மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காண்டி மட்டுமே நம்ம வந்து க்ரூட் ஆயில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் சூஸ் பண்ணுறோம். மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஈக்குட்டிக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம கிடைச்ச க்ரூட் ஆயிலுடைய கால் பாருங்கள், 6858 கால் ஜென்ரேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான மொமெண்டம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் முடிய போகிறதுக்குள்ளே ஹாஃப் ஆஃப் த டார்கெட் ரீச் பண்ணிச்சு. செகண்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 80% ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் கொடுத்துருக்கு. 6873 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. இன்னும் ஒரு 3 பாயிண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். நமக்கு நியூவாக 3rd கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒரு நியூ கான்ட்ராக்டில் ஜென்ரேட் ஆன பை கால், 12 PM அப்புறம் அந்த கால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கப்புறமா எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெய்லி சும்மா அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. தேங்க்யூ.